விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கிற சீரியலில் ஒன்றுனா அது நம்ம பாண்டியன் ஸோ சீரியலில் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் பாண்டியன் ஸோ சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகிறாங்க பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரையில் ஃபுல்லாகவே நம்ம கண்ணன் மட்டும் ஐஸ்வர்யா இவங்களை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை காமிக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடாமல் இருக்காங்கள, அதனால் என்ன பண்ணுறாருன்னா நம்ம கண்ணன் வந்து ஐஸ்வர்யாவுக்கு இட்லி வாங்கிட்டு வர்றாரு. இவங்க ரெண்டு பேரும் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த சமயம் தான் நம்ம ஐசு வந்து அவர் வந்து குழம்பு ஊற்றுறதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ தான் கண்ணன் கேட்குறாரு, நான் இன்னும் குழம்பே ஊற்றலையே, நீ ஏன் அதுக்குள்ளே சாப்பிட்றேன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து வெறி இட்லியே சாப்பிட்டாலே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சதெல்லாம் மீதியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு பாத்திரம் இருந்தால் அதை மிச்சம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம், இதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்ய வந்து பிளான் கொடுக்குறாங்க. நம்ம கண்ணன் வந்து அதெல்லாம் தேவையில்லையே, அப்போ பணம் வேறு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, எல்லாமே நம்ம மிச்சம் பிடிச்சி கொஞ்சம் தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படிமாரி சொல்கிறாங்க. நம்ம கண்ணனும் சம்பந்தம் தெரிவிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம முல்லை தனம் இவங்களை காமிக்கிறாங்க. மேலும் நம்ம மூர்த்தி இருக்கார், என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தனத்தை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி கிளம்புறாங்க. இப்போ தனத்தை நம்ம சொல்கிறாங்க, நீமே ஃபுல்லாக செக்அப் பண்ணிக்க, குழந்தை எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதா, இந்த மாதிரி ஃபுல்லாக செக்அப் பண்ணிக்கோ அப்படிமாரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம தனம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியாதா, நீங்கள் சொல்லி தான் அனுப்பணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனத்தில் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, முல்லைக்கிட்ட நீ வெளியே போயிட்டு வா, உன்னை பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி முல்லை அமைச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மூர்த்தி மட்டும் தனம் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கண்ணன் மட்டும் மைசூர் இவங்க ரெண்டு பேரும் கடைக்கு வந்துடுறாங்க. கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடை கொஞ்சம் பெருசாக இருக்குது, இங்கே போய் பொருட்களை வாங்க முடியுமா, பணம் வேறு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போயிட்டு வீட்டுக்கு தேவையான பாய், தலகாணி, பக்கெட் இதெல்லாம் ஒவ்வொன்றா வாங்குறாங்க. வாங்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியே வராங்க. வெளியே வரும்போது இவங்க பேசிக்கிட்டே வராங்க. அந்த சமயம் எதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தனம் மட்டும் மூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் வர்றாங்க. இவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இவர் அப்படி நின்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களை அப்படியே ஒழிச்சு வைக்கிறாரு. மேலும் நம்ம தனம் வந்து கண்ணனை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிட்டு அப்படியே பைக் விட்டு கீழே இறங்கிடுறாங்க. இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இனி ஒரு எபிசோடில் கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை பார்த்த உடனே நம்ம தனத்துக்கு வந்து மனசு கேட்காது. ஏன்னா ப்ரோமோலே அந்த மாதிரி விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. இதனால் நம்ம கதிர் மட்டும் நம்ம ஜீவா இவங்ககிட்ட சொல்லி பாண்டிச்சூர்லேருந்து இவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அனுப்பி வைப்பாங்க தெரிய வருது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை ப்ரோமோலி காமிச்சிருந்தாங்க. இதை பார்த்த உடனே நம்ம கண்ணன் வந்து யோசிப்பார், யார் வந்து பொருட்கள் அனுப்பியிருக்கான்னு. அப்போ தான் லிஸ்ட்டில் பார்க்கும்போது அவங்க அண்ணனோட கையெழுத்த பார்த்துடுறாரு. நம்ம அண்ணன் தான் அனுப்பிச்சு வச்சுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவார். இந்த மாதிரி ப்ரோமோலி காமிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்த வர எபிசோடில் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக காமிப்பாங்க. ஸோ பொருந்து பார்க்கலாம் நம்ம கண்ணன் வந்து வீட்டில் சேர்த்துப்பாங்களோ இல்லையாங்கிறத. ஸோ அந்த வகையில் பாண்டிய சோசியல் பார்க்குற ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இனி வரும் எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்களாம் நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மார்க்காக பதிவு பண்ணிடுங்க. மேலும் இந்த சீரியலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கதாபாத்திரம் யாரோ அவங்க பேரையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மார்க்காக பதிவு பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.